இரண்டு வஸ்திரங்களை நாம் ஒப்பிட்டு தியானிப்போம். இந்த செய்தியினுடைய தலைப்பு அத்தி இலையா ராஜவஸ்திரமா. அத்தி இலையா ராஜவஸ்திரமா. அத்தி இலை என்று சொல்லும்போது அத்தி இலை வஸ்திரம். ஏவாள் மீறுதலுக்கு உட்பட்ட போது அந்த ஆதாம் ஏவாள் குடும்பம் பாவம் பிரவேசித்தவுடன் தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்து கொண்டார்கள். அதுவரைக்கும் அவர்களுக்கு நல்ல வஸ்திரத்தை தேவ மகிமையையே தேவன் வஸ்திரமாக உடுத்துவித்து அவர்களை மிக மகிமையாக வைத்திருந்தார். அவருடைய படைப்பின் சிறப்பே அதுதான். அவ்வளவு தேவனுடைய கரத்தினால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆதாம் ஏவாள் தேவ மகிமை என்னும் வஸ்திரத்தினால் மூடப்பட்டு மிக மகிழ்ச்சியாக அந்த தோட்டத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு ஏவாள் மூலமாக பாவம் பிரவேசித்ததோ அன்று தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்து கொண்டார்கள். உடனடியாக அவர்களுக்கு மனதில் ஒரு எண்ணம் வந்தது, நாம் நிர்வாணியா இருக்கிறோமே, நாம் நம்மை மூடிக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு எண்ணம் உண்டானது. உடனே அவர்கள் தங்களை மூடிக்கொள்ள அத்தி இலையினால் வஸ்திரத்தை அரைக்கச்சைகளை உண்டு பண்ணி கொண்டார்கள் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். சாத்தான் சொன்னா உங்க கண்கள் திறக்கப்படும், தேவர்களை போல் ஆவீர்கள் என்றெல்லாம் சொன்னான். ஆனால் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் தேவர்களைப் போல் மாறவில்லை. கண்கள் திறக்கப்பட்டது உண்மை, அவன் சொன்ன அந்த வார்த்தையில் ஒரு பாதி உண்மை பாருங்க. கண்கள் திறக்கப்பட்டு தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்து கொண்டார்கள். உடனே அவர்கள் தங்களுக்கு அத்தி இலையை கோர்த்து தங்களை மூடிக்கொள்ளும்படி அதுக்கு அவங்களுக்கு ஒரு கவர் உண்டு பண்ணிக்கிட்டாங்க. தமிழ் வேதாகமத்தில் அத்தி மரத்தினால் அரைக்கச்சியை உண்டு பண்ணி கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அத்தி இலையை அவர்கள் எப்படி தைத்தார்கள் என்று தெரியவில்லை. நான் நினைக்கிறேன் இந்த இலையெல்லாம் அதனுடைய காம்பை வைத்தே நம்ம தைத்து ஒன்றோடொன்று இணைப்போம் இல்லையா, அது போல செய்திருப்பார்களா இருக்கும் அத்தி இலையினால். இப்போ அத்தி இலையினால் அரைக்கச்சை அல்லது ஒரு அவர்களை மூடிக்கொள்ளும்படியான ஒரு வஸ்திரத்தை உண்டு பண்ணினார்கள். அப்போ அதுதான் ஏவாளியின் வஸ்திரம். அடுத்தது வஸ்தியினுடைய வஸ்திரத்தை இந்த இடத்துல அதற்கு ஒப்புமைப்படுத்தி பார்க்கும்படி சொல்ல விரும்புகிறேன். எஸ்தர் தரித்து கொண்டது ராஜ வஸ்திரம். அவள் ஒரு ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டாளப்போ அந்த அத்தியிலைக்கு ஒப்பாக நம் வாழ்க்கை இருக்கிறதா அல்லது ஒரு ராஜ வஸ்திரத்துக்கு ஒப்பாக நம் வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நாம் எடுத்துக்கொள்ளுவோம் ஆதியாகம புஸ்தகம் 3:7. அப்பொழுது இவர்கள் அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். எஸ்தர் 5:1 வாசிப்போம். 3 நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரண்மனையின் உள் முற்றத்தில் ராஜா கொலிவிருக்கும் ஸ்தானத்திற்கு எதிராக வந்து நின்றாள். ராஜ அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜாசனத்திலே வீற்றிருந்தான். இந்த 2 வசனங்களிலும் இந்த 2 சகோதரிகள் அணிந்து தரித்து கொண்ட வஸ்திரத்தை நாம் பார்க்கிறோம். ஒன்று அத்தி இலையினால் உண்டு பண்ணின ஒரு வஸ்திரமாக இருக்கிறது, மற்றொன்று ராஜ வஸ்திரமாக இருக்கிறது. இதை மனதில் வைத்து கொண்டு இதிலிருந்து அநேக காரியங்களை நாம் எடுத்து ஒப்புமைப்படுத்தலாம். நான் 3 முக்கிய காரியங்களை மட்டும் நம்முடைய காலத்தின் அருமை கருதி 3 காரியங்களை சொல்லி நம்முடைய வாழ்க்கையை அதனோடு பார்த்து அதை ஒன்று கூட மேம்படுத்தும்படி நான் ஆசைப்படுகிறேன். சுயமுயற்சியா தேவ கிருபையா? முதலாவது நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த அத்தி இலையை தைத்து உடுத்த அந்த சுயமுயற்சியா அல்லது ஒரு கிருபையினால் முழுவதும் தேவ கிருபையினாலேயே பெற்றுக்கொண்ட ஒரு ராஜ வஸ்திரமா, அதை தான் நாம் முதலாவதாக பார்க்க போகிறோம். இந்த இடத்திலே ஏவாள் அந்த ஆதாம் ஏவாள் இவர்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு அவர்களுக்கென்று ஒரு தோட்டம், அவர்களுக்காக மிருக ஜீவன்கள், அவர்களுக்காக மரஞ்செடி கொடிகள், வானத்தின் அனைத்து காரியங்கள், பூமியின் அனைத்து காரியங்கள், இவையெல்லாம் தேவன் மனுஷனுக்காக உருவாக்கி
எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்து இறுதியாக அந்த ஆதாம் ஏவாளை அந்த தோட்டத்திலே உருவாக்கி நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை இந்த தோட்டத்திலே வைத்தார். அவர்களும் மிக சந்தோஷமாக இருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவனாகிய கர்த்தர் அந்த தோட்டத்தில் வந்து உலாவி கொண்டிருப்பார். அப்போ தேவனாகிய கர்த்தர் வந்து உலாவும் போது தான் உருவாக்கின மனுஷனாகிய ஆதாமையும் மனுஷியாகிய ஏவாளையும் சந்தித்து அவர்களோடே பேசுவார். அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த தோட்டத்தில் எவ்வளவோ காரியங்கள் இருந்தாலும் அதை எல்லாம் கவனிப்பார்கள். ஆண்டு கொள்ள சொல்லி கர்த்தர் சொல்லி கொடுத்தார். அவர்கள் சாப்பிட்டுருப்பாங்க, அவர்கள் ஒவ்வொரு காரியங்கள் செய்திருப்பார்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணி நல்லா இருந்திருப்பார்கள். அதே நேரம் தேவனாகிய கர்த்தர் வரும் வேளை என்றவுடன் அந்த நேரம் அவர்களுக்கு தெரியும். ஏன்னா வேதாகமத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது, பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் தேவனாகிய கர்த்தர் வந்து உலாவினார். அப்போ அவர் உலாவுகிற அந்த நேரம் வரும், அந்த வேளையிலே அவர்கள் தேவனாகிய கர்த்தரோடு உலாவுவார்கள். ஹாலலூயா, ஹாலலூயா. நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனாகிய கர்த்தரை சந்திக்கிற அனுபவம் உண்டா? ஒரு குறிப்பிட்ட நேரம் இப்படி சொல்ல முடியுமா? பகலின் குளிர்ச்சியான வேளை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்கிறதா? இந்த குறிப்பிட்ட வேளையில் நான் ஆண்டவரோடு உறவாடுகிறேன். ஒவ்வொரு நாளும் இப்படி ஒரு குறிப்பிட்ட வேளை, அதிகாலை நேரம், மத்தியான நேரம், மாலை நேரம், இரவு நேரம், நள்ளிரவு நேரம் என்று உங்களால் சொல்ல முடியுமா? தேவ பிள்ளைகளே, இந்த இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். தேவனாகிய கர்த்தரோடு உலாவுகிற நேரம், ஏனென்றால் நாம் நேரம் குறித்து வைத்து, ஜெப நேரத்தை குறித்து வைத்து ஜெபிக்க ஆரம்பிப்போம் என்றால் தேவனும் அந்த நேரத்தை எதிர்பார்த்து சரியாக நம்மை சந்திக்கும்படி கடந்து வருவார். சாதாரண மனுஷர்களாகிய நாமே யாராவது ஒருவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்துருந்தோன்னா அந்த நேரம் நாம் கரிசனையாக இருப்போம். இந்த நபரை நான் வர சொல்லி இருக்கிறேன், இந்த நேரத்தில் இது நான் அவர்களை சந்திக்க வேண்டிய நேரம். ஏன் நம்ம நேரம் குறிப்பிடுகிறோம்? பொதுவாக ரொம்ப பிஸியாக இருந்துகிட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தர் நம்மளை வந்து சந்திச்சாங்கன்னா, ஆ நல்லா இருக்கிறீங்களா, அது நமக்கு கேஷுவலாக வரும் வாயில், அந்த வார்த்தையை கேட்டு அவர்களை அனுப்பிடலாம், அவ்வளோதான். ஆனால் குறிப்பிட்ட அவர்கள் குறித்து சில காரியங்கள் பேச வேண்டும், சில ஆலோசனை பெற வேண்டும், ஆலோசனை கொடுக்க வேண்டும், அல்லது கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டும் என்று நாம் நினைப்போமானால் நாம் யாரிடம் பேச விரும்புகிறோமோ அவங்ககிட்ட என்ன செய்யணும், கொஞ்சம் டைம் அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கொள்ளணும். பழைய காலத்தில் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் இப்போ எப்படி எல்லாருமே பிஸியாக இருக்கிறதுனால ஒருவருடைய நேரத்தை நாம் எடுக்க வேண்டும் என்றால் ஒருவரோடு கூட போய் நாம் நீங்கள் இருங்க, என் கூட பேசுங்க அப்படின்னு சொல்லணும்னா அவர்களுடைய நேரத்தை குறித்தும் நாம் கரிசனை கொள்ள வேண்டும். இதை விட மிக முக்கியம், அப்போ ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட நேரத்தை நாம் சொல்லி போயிருந்து பேசும்போது நாம் யாரிடத்தில் போயிருந்து பேசுகிறோமோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த சிந்தனை, அவர்களுடைய எண்ணங்கள், அவர்கள் நல்ல அந்த பேச்சில் இன்வால்வ் ஆகுவாங்க. இல்லைன்னா அவங்க இன்னொன்று நினச்சிட்டு இருப்பாங்க, ஐயோ எனக்கு இந்த வேலை இருக்குதே, அந்த வேலை இருக்குதே, அங்கே போகணுமே, இங்கே போகணுமே, இதை செய்யணுமே, இந்த நேரம் இன்னொருத்தர் எங்களை என்னை சந்திக்கணும்னு டைம் கேட்டாங்களே என்றெல்லாம் அவங்க சிந்தித்து கொண்டே இருப்பாங்க. உங்களோட கூட அவர்கள் சரியான முறையில் இடைப்பட முடியாது. நீங்கள் விரும்புகிறபடி அவர்களிடத்தில் ஆலோசனை பெற முடியாது, பேச முடியாது. நமக்கு பேசிகிட்டு இருக்கும்போதே தெரியும் உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை இருக்கோ அப்படின்னு நம்ம கேட்போம். ஏன்னா அவங்க முகபாவனை சில காரியங்களில் தெரியும். சிலர் ஃபோன் பண்ணால் கூட உடனே கேட்பாங்க, நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்களா, நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை இருக்கா, பேசலாமா? அதெல்லாம் நமக்கு நல்ல பழக்கங்கள். சரி, நாம் இதையும் இடையில் மனதில் வைத்துக்கொள்வோம். ஏனென்றால் இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல அவசர உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால் அதை ஒரு மனதில் வைத்து நாம் அந்த காரியங்களை செய்வது நமக்கு மிக பிரயோஜனமாகவும் மற்றவர்களுக்கு வசதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். சரி, மனுஷர்களுக்குள்ளே நாம் இப்படி பார்க்கிறோம் என்றால் நம் தேவனாகிய கர்த்தரோடு உறவாடுகிற அந்த ஜப நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரமாக நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். சில அவசர நேரங்களில் நாம் கர்த்தரோடு கூட திடீரென்று சில ஜபங்களை ஏறெடுக்கிறோம், பேசுகிறோம், அது விஷயம் வேறு, அது எப்போனாலும் நம்ம ஆண்டவரிடத்தில் பேசலாம். ஆனால் வழக்கமாக இந்த பகுதியில் பார்க்கிறோம், அவர் பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவி வந்தார். உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தம். அப்போ தேவனாகிய கர்த்தர் இறங்கி வரும்போது அவர் வாயினால் ஏதாவது சொன்னாரா? அவர் நடந்து வர்ற சத்தமே ஆதாம் ஏவாளுக்கு ஏதாவது கேட்டுதா? இல்லை அவர் வரும்போது அந்த மரம் செடி கொடிகளின் அசைவு அது என்னவென்று சிந்திக்க முடியவில்லை. ஏதோ ஒரு சத்தம், தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். அப்போ வழக்கமாக கேட்கிற ஒரு அனுபவம் அது நமக்கும்
வேண்டும். நாம் வழக்கமாக அமருவோம் என்றால் உண்மையாகவே அந்த வழக்கமாக நீங்கள் விடிய கால 5 மணிக்கு ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்றீங்கன்னா அந்த தேவ பிரசன்னம் நமக்கு ரொம்ப எளிதாக அந்த அவருடைய பிரசன்னத்தை மிக எளிதாக உணர முடியும். ஒரு நாள் 5 மணி, ஒரு நாள் 5:30 மணி, ஒரு நாள் 6 மணி, ஒரு நாள் பண்ணுறதே இல்லை. இப்படியே நம்ம இருந்தோமானா போய் ஜபத்தில் உட்கார்ந்த உடனே ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், எதேதோ சிந்தனைகள் வரும், பல குழப்பமாக நமக்கே இருக்கும். அதே நேரம் அந்த நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரம் வைத்து நாம் கர்த்தரை தேடும்போது அந்த நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை தோட்டத்தில் அன்று உலாவி வந்த தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அந்த ஸ்பரிசமான அந்த ஒரு நல்ல இனிய தொடுதல் அருமையான அந்த உணர்வை நாம் பெற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய மேன்மையை பிரத்யட்சமாக அந்த ஆதாமம் ஏவாளும் பெற்றிருந்தார்கள். அதுதான் பெரிய விசேஷம். இவ்வளோ மகிமையான ஒரு அனுபவம், அந்த பெரிய தேவனாகிய கர்த்தரை அவர்கள் அந்த நிலைமையிலே தான் சந்தித்தார்கள். ஏனென்றால் தேவ மகிமை அவர்களை மூடியிருந்தது. அவர்கள் நிர்வாணம் அவர்களுக்கு காணப்படவில்லை, அவங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியவும் இல்லை. தேவனாகிய கர்த்தர் அவர்களை மூடியிருந்தார். பாவம் செய்த உடனே அந்த மகிமையை அவர்கள் இழந்து போனார்கள். விசேஷமாக நாம் தியானிக்கிறபடி ஏவாள் தன்னுடைய மகிமையின் வஸ்திரத்தை இழந்து போனாள். எவ்வளோ பெரிய மகிமை எந்த மனுஷருக்கும் இதுவரை அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லை, கிடைக்கவே இல்லை. அவ்வளோ மகிமையை தேவன் அவளுக்கு கொடுத்திருந்தாள். ஆனால் அதை அவள் இழந்து போனாள். இழந்து போன உடனே தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே நான் நினைக்கிறேன் கொஞ்சம் பொறுத்திருந்து அவங்க ஒழிச்சதே ஒழிச்சு அங்கே இருந்துட்டு ஆண்டவர் வந்தவொடனே கூப்பிட்டு அவர் அவங்க சத்தம் கேட்குது இல்லையா, தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தம் அவர்களுக்கு கேட்கிறது. அப்போ அவர்களாகவே சொல்லியிருக்கலாம், தேவன் அவர்களை தேடும் முன்பதாகவே அவர்களாகவே சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே எங்கள் தேவனே நாங்கள் இப்படி எங்கள் மகிமை நாங்கள் வஸ்திரத்தை இழந்துட்டோம், நாங்கள் நிர்வாணியாக இருக்கிறோம்ப்பா, எங்களுக்கு ஒரு வஸ்திரம் தந்துருங்க, எங்களை மூடிருங்க, எங்களுக்கு வெட்கமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது, நாங்கள் இழந்துட்டோன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் நான் அப்படி நினைக்கிறேன். ஆனால் இவர்களுக்கு அந்த வஸ்திரத்தை இழந்து தேவ மகிமையை இழந்த உடனே அந்த சர்ப்பத்தின் தந்திரம் உள்ளுக்குள்ளே போன உடனே அவங்களுக்கு நிறைய தந்திரமான எண்ணங்கள் தான் உள்ளுக்குள்ளே வந்துருச்சு. ஒரு தப்பு நடந்து போச்சா எப்படி மறைக்கலாம், இதை எப்படி மூடலாம், அப்படி ஒன்றுமே இல்லையேன்னு எப்படி சொல்லலாம். இன்றைக்கி நாம் அப்படி நினைக்கிறோமா? நாம் நினைப்போம் ஐயோ அந்த ஏவாள் மட்டும் இப்படி செய்யாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு. ஆனால் நாம் இன்னைக்கு கொஞ்சம் குறைய நிறைய விஷயங்கள் அப்படி செய்து கொண்டு இருக்கிறோம், பல நேரங்களில் செய்கிறோம். சின்ன சின்ன தவறுகள் வாழ்க்கையில் வருகிறது, சில நேரம் கொஞ்சம் பெரிய தவறு கூட வந்துடுது. வந்தவுடன் அதை தவறு என்று நினைக்காமல், மட்டுமல்ல தவறுன்னு தெரிந்தாலும் இதை எப்படி நியாயமான முறையிலே சரி செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் குறுக்கு வழிகளை கையாளுகிறோம். வெறும் ஒரு அத்தியிலையை தைத்து உண்டு உடுத்தினது போல நமக்கு நாமே சில சுய நீதிகளை ஆடையாக உடுத்தி கொள்ளுகிறோம், சுய பரிதாபத்தை உடுத்தி கொள்ளுகிறோம். எப்படி சுய நீதினா என்ன? நான் கரெக்டாக தான் செஞ்சேன், அவங்க அப்படி செய்ததுனால தான் நான் இப்படி செய்தேன், அவள் அப்படி பேசியதுனால்தான் நான் இப்படி பேசினேன், இதற்கு பதில் தான் இதை செய்தேன் என்று ஒரு சுய நீதியை ஆடையாக கொள்ளுகிறோம். இவர்களெல்லாம் செய்ததை விட நான் செய்தது ஒன்று பெரிய தப்பு கிடையாது என்று சுயநீதியை உடுத்தி கொள்ளுகிறோம். சில நேரம் சுய பரிதாபமான வஸ்திரங்கள், எனக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு ரொம்ப பாரம், எனக்கு ரொம்ப வருத்தம், அதனால தான் நான் இந்த வார்த்தையை பேசிவிட்டேன், இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால தான் நான் இந்த பொருள் இந்த இடைப்படுதலில் இந்த விஷயத்தை கொஞ்சம் எனக்கு அதிகமாக நான் பெற்றுக்கொண்டேன் என்று நம்முடைய வாழ்க்கையின் அன்றாட நடைமுறை காரியங்களில் சிலவற்றுக்கு இப்படி நாம் நமக்கு நியாயம் கற்பிக்கிறோம், நமக்கு நாமே நியாயம் கற்பிக்கிறோம். அன்னைக்கு ஏவாள் அப்படி தான் பண்ணா, உடனே என்ன பண்ணிட்டா, சரி ட்ரெஸ் இல்லையா, உடனே என்ன பண்ணிடலாம், இந்த அத்தி இலையை பறிக்க வேண்டியது, ஒன்னோட ஒன்று கோர்த்து கட்ட வேண்டியது, என்ன நானே மறைத்து கொள்ள வேண்டியது என்று ஒரு ஷார்ட்கட்டான வழியில். இப்போ இவ்வளோ யோசித்தே பார்க்கவில்லை, இவ்வளோ நாள் நான் எப்படி இருந்தேன், எனக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு, ஒன்றுமே நினைக்கவில்லை. சில நேரங்களில் சாத்தானுடைய தந்திரமான செயல்கள் நம்மை வந்து சூழ்ந்து நம்மை நெருங்கி நம்மை பிடித்து கொள்ளும் போது இல்லை ஒட்டி கொள்ளும் போது
இதற்கு நாம் இடம் கொடுத்து விட்டோம் என்றால் அடுத்து என்ன நடக்கிறது என்பதை நாம் சற்றேனும் சிந்தித்து பார்ப்பதே இல்லை. சில நேரங்களில் அப்படி மாட்டி இருப்பீர்கள். சில நேரங்களிலே நாம் சில காரியங்களில் அப்படி சிக்கிக் கொள்ளுகிறோம். ஆனால் அப்படி சிக்கிக் கொள்ளும் போது கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் உடனடியாக அவரிடத்தில் நாம் போக வேண்டும். அவர் தேடி வந்து நீ இப்படி தப்பு பண்ணியா, உனக்கு இதுதான் தண்டனை என்று சொல்லும் வரைக்கும் நாம் காத்திராமல் அவருடைய அந்த பிரசன்னத்தை தேடி அதுக்காக அழுது கெஞ்சி எப்படியாவது என்னை இந்த குற்றத்திலிருந்து தூக்கி விட்டுருங்க ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இதை இழந்து போயிட்டேன், எனக்கு நீங்கள் தந்திருந்த மகிமையான வஸ்திரத்தை, ஒரு மகிழ்ச்சியின் வஸ்திரத்தை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை, நீ தந்த நீதி என்னும் சால்வையை என்னுடைய சில காரியங்களினால் நான் இழந்து விட்டேன், களைந்து விட்டேன், தொலைத்து விட்டேன் ஆண்டவரே, மறுபடி எனக்கு அதுதான் வேணும்ப்பா, ஏன் சுய முயற்சியில் நான் போய் அப்படி எடுக்கலை. அவங்களுக்கு என்ன டெய்லி தேவனாக்கிய கத்தர் ஒவ்வொரு மரத்துலேருந்து இலைய பறிச்சா ட்ரெஸ் போட்டு விட்டார், அன்னைக்கு புதுசாக போய் ஏவாள் அப்படி பண்ணிட்டாலே, நம்ம யோசிச்சு பார்க்கணும் இந்த விஷயத்தை. இவ்வளோ நாளும் நாம் நம்முடைய செயல்களுக்கு நியாயம் கற்பித்து கொண்டு இருந்தோமா? செய்கிற சின்ன தவறு, பெரிய தவறு, சின்ன காரியம், சிறு சிறு மாற்றங்கள், இதுக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம பாடம் கற்பிக்கிறோமே. இன்று நாம் நீதி சொல்லி கொண்டு இருக்கிறோமே. அப்படி தான் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறாரா? தேவ பிள்ளைகளை எவ்வளவு தன்னுடைய நீதியினால் அலங்கரித்து, தன்னுடைய மகிழ்ச்சியினால் நம்மை மூடி, அவருடைய மகிமையினால் நம்மை பாதுகாத்து எவ்வளவு மகிமையாய் நடத்தி கொண்டு வந்தார். ஒரு சின்ன எஸ்தர் அங்கே போய் அந்த ராஜா அரண்மனையில் காவல் பண்ணப்படுகிறாள். அநேக பெண்கள், ஸ்திரீகள் காவல் பண்ணப்படுறாங்க. இவளும் ஒரு கன்னிப்பெண், இவளும் அந்த இடத்துல காவல் பண்ணப்படுகிறாள். இவர்களுக்கு மேலாக ஏகா என்று சொல்லுகிற ஒருவர் நியமிக்கப்படுகிறார். அந்த இடத்துல எத்தனையோ பெண்கள், எத்தனையோ பெண் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இருந்தாலும் அந்த ஏகாயுடைய கண்களிலே எஸ்தருக்கு தயை கிடைத்தது. ஏன்? அவள் மற்றவர்களைப் போல இவளுக்கென்று எதையும் கேட்டு வாங்கி கொள்ளவில்லை. சுத்திகரிப்புக்காக அநேக காரியங்கள் கொடுக்கிறார்கள். அந்த ஒரு வருஷ காலம் அளவிலும் அவளாக அவளுக்கு எதையும் கேட்கவில்லை. எது கொடுக்கப்படுதோ அதை வாங்கி அவள் அதை பயன்படுத்தி கொள்ளுகிறாள். அப்படி எல்லா இடத்துலையும் ஒரு நல்ல பணிவுள்ள பெண்ணாக, கீழ்ப்படிதல் உள்ளவளாக நடந்து கொண்டிருக்கிறாள். எல்லாருக்கும் அவள் கண்களில் தயை, இந்த மொர்தெகாயின் கண்கள்லையும் இவளுக்கு தயை கிடைத்தது. இல்லைன்னா இவர் எடுத்து என்ன செய்திருக்க மாட்டார், வளர்த்துருக்க மாட்டார். இவர் இவ நல்ல ஒரு பெண்ணாக இருந்ததுனால, அடக்கமான பெண்ணாக கீழ்ப்படிந்து வாழ்ந்ததுனால இந்த அண்ணா இந்த தங்கச்சி அழகாக வளர்த்தார். அதே போல் கொண்டு விட்ட இடத்துலையும் அங்கே என்ன பண்ணுறார், ஏகாயுடைய கண்களில் தயை கிடைத்தது. இன்னும் நம்ம படிக்கிறோம், காண்கிற எல்லாருடைய கண்களிலும் எஸ்தருக்கு தயை கிடைத்தது. அப்போ எல்லார் கண்களையும் தயை கிடைக்குதான். கடைசியாக ராஜாவாகிய ஆகாஸ்வேருடைய கண்களிலே இவளுக்கு அன்பு கிடைத்தது, தயை கிடைத்தது, பட்சமும் கிடைத்தது. ஹலலூயா, ஹலலூயா. ஒரு தேவ மகிமையை வஸ்திரமாக தரித்து கொண்டிருந்தவள் மீறுதலுக்கு உட்பட்டு பாவம் செய்ததினால் தேவ மகிமையை இழந்து சுய முயற்சியாகிய அத்தி இலையை தரித்து கொண்டு அதனால ஒரு பிரயோஜனம் பெறாமல் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டாள். தேவனுடைய கோபத்துக்கு, தேவனுடைய தண்டனைக்கு உள்ளானாள். ஆனால் அடுத்த பக்கம் நம்ம பார்க்கிறோம், இந்த எஸ்தர் கீழ்ப்படிதுள்ளவள், எல்லார் கண்களிலும் தயை பெற்றாள். அவள் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் ராஜாவினிடத்தில் கொண்டு போகப்பட்டாள், ராஜாவினால் அழைக்கப்பட்டாள், ராஜாவுக்கு மனைவியானாள், ராஜ கிரீடம் சூட்டப்பட்டாள், ராஜ வஸ்திரம் தரிக்கப்பட்டாள். ஹலலூயா, ஹலலூயா. அப்போ இந்த ராஜ வஸ்திரம் இவளுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த ராஜ வஸ்திரம் கிருபையினால் கிடைத்தது. ஹலலூயா. இந்த ராஜ வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள எஸ்தர் வேறு எந்த முயற்சிகளையும், சுய முயற்சியும் எடுக்கவே இல்லை. தன்னை அலங்கரித்து கொள்ளுவதிலோ, ராஜாவின் இடத்துல போகிற விஷயத்திலேயோ, எதுலேயுமே தனக்கென்று ஒரு சுயமுயற்சி கிடையாது. அவள் உயிரோடு இருக்கிறதே ஆண்டவருடைய கிருபை. அந்த அடிமைத்தனத்தில் அவளும் பிடித்து வரப்பட்டாள். இன்னொன்று, அனாதையான அவளுக்கு ஒரு ஆதரவு கிடைத்தது தேவனுடைய கிருபை. மொர்தெகாய் மூலமாக ஒரு ஆதரவு கிடைத்தது. அது மட்டுமல்ல, அரண்மனைக்கு போகக்கூடிய ஒரு கிருபை வாய்ப்பு அவளுக்கு கிடைத்தது. அதுவும் ஆண்டவருடைய கிருபை. அப்புறம் ஏகா என்பவருடைய கண்களிலே ஒரு தயை கிடைத்தது, அதுவும் கிருபை. எல்லாவற்றுக்கும் மகுடமாக ராஜாவாகிய அகாஸ்வேருடைய கண்களில் தயையும் பட்சமும் அன்பும் இந்த எஸ்தருக்கு கிடைத்தது. ஹலலூயா, ஹலலூயா. இது எல்லாமே தேவ கிருபை, தேவ கிருபை. பார்த்தீர்களா? ஒரு
ஏவாள் உயர்விலிருந்து தன் சுய முயற்சியினால் தோல்வியடைந்து தாழ்வுக்குள்ளாய் போய்விட்டாள். ஆனால் எஸ்தர் தாழ்மையாய் வாழ்ந்தவள், தேவ கிருபையை பெற்றவள், உயர்த்தப்பட்டாள். ஹலலூயா, ஹலலூயா. பிரியமானவர்களே, வாழ்க்கையில எந்த விதத்திலும் சுய முயற்சி நமக்கு வேண்டவே வேண்டாம். சுய முயற்சி வேண்டாம். நான் சுய முயற்சி வேண்டாம் என்று சொன்னவுடன் முயற்சியே செய்ய வேண்டாம்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. எதுக்குமே ட்ரை பண்ண வேண்டாம். எதுலேயும் படிப்புக்கா ட்ரை பண்ணி படிக்கவே வேண்டாம், முயற்சி செய்து படிக்கவே வேண்டாம். அப்போ சும்மாவே இருந்துட்டா போதும். முயற்சி செய்து வேலை தேட வேண்டாம், முயற்சி செய்து சமையல் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. அப்படி நான் சொல்லலை. அது நாம் செய்யணும். நம் கையிட்டு செய்கிற தேவன் தந்திருக்கிற வேலை, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித வேலை தந்திருக்கிறார். சிலருக்கு வீட்டு வேலையும் செஞ்சு அலுவலக வேலையும் இருக்குது, வேற வேலைகள் இருக்குது. சிலருக்கு வீட்டு வேலைகள் மட்டும் இருக்குது, சிலருக்கு வீட்டு வேலையும் செஞ்சு ஊழியமும் இருக்குது. எப்படி எப்படியோ தேவன் நமக்கு தந்திருக்கிற வேலைகளில் நாம் வேலையை செய்ய வேண்டும். இன்னும் முயற்சி செய்து இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும். அது கர்த்தர் எதிர்பார்க்கிறார், கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். நான் சொல்லுவது ஒரு சுய முயற்சி, சுய முயற்சி. என்னை கொண்டே நான் நீதிகரித்து, என்னை கொண்டே நான் நியாயப்படுத்தி, எனக்கு நானே நியாயம் சொல்லி, நான் செய்வதெல்லாம் சரி என்று சொல்லி வாழுகிற ஒரு வாழ்க்கை, அது நமக்கு வேண்டவே வேண்டாம். என் சுய முயற்சினால் அங்கே போயிருவேன், அதை தேடிடுவேன், இதை எடுத்துருவேன், நான் சம்பாதித்து விடுவேன் என்று சொன்னால் உனக்கு பலனை, சம்பாதிப்பதற்கான ஞானத்தையும் பலனையும் கொடுக்கிறது உன் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள் என்று தேவன் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எவ்வளோ பலன் இருக்கட்டும், எவ்வளோ பலன் இருக்கட்டும், உதாரணமாக ஒரு பொருள், ஒரு வெயிட்டான பொருள், ஒரு 10-15 லிட்டர் தண்ணின்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் தூக்கணும். சிலருக்கு தூக்கவே முடியாது, ஆனால் ஒருவேளை நீங்கள் எளிதாக அதை தூக்கிடுறீங்க. எளிதாக தூக்கிட்டு நான் தூக்கிட்டேன் பார்த்தியா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் மனசுக்குள்ள கூட நீங்கள் நினைக்காதீங்க. அந்த சுய முயற்சி, அது அற்ப பிரயோஜனம். அந்த பலன் கர்த்தர் தந்தார். தூக்கும்போதே ஸ்தோத்திரம் சொல்லி தூக்குங்க. தூக்கி வச்சோடனே மன நிறைய சொல்லுங்க, அப்பா 50-55 வயசாகுது, 60 வயசாகுது, ஆனால் நான் இவ்வளோ வெயிட்டு தூக்க எனக்கு பலன் தந்திருக்கிறீங்களா ஆண்டவரே. இவ்வளவோ பேர் பலவீனமாக இருக்கும்போது எனக்கு இவ்வளோ பலன் தந்திருக்கிறீங்களே என்று சொல்லி தேவ கிருபையை நாம் சார்ந்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஒரு அடி பாடி நாம் தொடர்ந்து ஆண்டோடைய வசனத்தை தியானிப்போம். நெறி என்று உவந்து சாயாதி, அதில் நீ மகிழ்ந்து மாளாதி, அதில் நீ மகிழ்ந்து மாயாதி. உந்தன் சுயமதி நெறி என்று உவந்து சாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதி, அதில் நீ மடிந்து மாளாதி. சொந்த உனதுள்ளம் என்று நீ பார்க்கிலோ வந்து விளங்கியுமிகீடு, அதின் சந்திர பூக்கை விட்டோடு கதி தீடு, கதி தீடு, கதி தீடு, கதி தீடு. உந்தன் சுயமதி நெறி என்று உவந்து சாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதி, அதில் நீ மகிழ்ந்து மாயாதி. உன்னை மட்டும் வைத்து நீ பார்த்து கொண்டு, உனக்கென்று ஒரு சுய நீதியை வைத்து கொண்டு, இல்லை உன்னால் முடியும் என்று உன் சுய முயற்சி, உன்னுடைய உள்ளத்துக்கு தெரிந்தபடி வந்து காரியங்களை செய்து கொண்டே இருந்தால் அது கேடாக முடிந்துவிடும். அந்த தந்திர போக்கை நீ விட்டு ஓடு என்று பக்தன் மிக அழகாக பாடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய எண்ணங்கள் அல்ல, நம்முடைய முயற்சிகள் நாம் செய்கிறோம், அதை கர்த்தர் வாய்க்க செய்தால்தான் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு செடி நடுகிறதா இருந்தாலும் சரி,
ஒரு சமையல் வேலை செய்வதாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருக்கட்டும், கர்த்தர் ஆசீர்வதித்தாலன்றி, தையல் தைக்கிறவர்கள் சிலர் இருக்கிறீர்கள், நீங்கள் தையல் தைக்கும் போதே ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, என் கையை நான் உங்ககிட்ட தான் தந்திருக்கிறேன், இந்த கையை உங்களுக்காக பயன்படணும், உங்கள் மகிமைக்காக இந்த வேலையை நான் செய்கிறேன், இதை ஆசீர்வாதமாக்கி தரும், இதில் வர்ற வருமானத்தினால நான் உங்களுக்கு பிரியமாக அதை செலவு பண்ணுவேன், நான் உங்களுக்காக செலவு பண்ணுவேன், எனக்கு ஆசீர்வதித்து தாரும் என்று சொல்லி கேளுங்க. எந்த வேலையாக இருக்கட்டும் அதை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய கிருபையே சார்ந்து கொள்ளுவோம், அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த கிருபையை எப்போதும் நமக்கு தருவாராக. அடுத்ததாக இவர்களுடைய வாழ்க்கை இந்த வஸ்திரத்தை வைத்து வீழ்ச்சியா எழுச்சியா என்று நாம் பார்க்க போகிறோம். நமக்கு இவர்கள் ரெண்டு பேருடைய வாழ்க்கை நமக்கு தெரிந்த சரித்திரமானதால் நமக்கு நன்றாக தெரியும். இந்த தந்திரமுள்ள சர்ப்பம் ரொம்ப ஞானமாக பேசுகிற மாதிரி, ரொம்ப தெளிவாக பேசுகிற மாதிரி, ரொம்ப ரொம்ப நீட்டாக வாக்கியம் அமைத்து சொன்னதுண்டோ என்று சொல்லி ரொம்ப அழகாக பேச்சை தொடங்குகிறது. சர்ப்பத்தின் தந்திரத்தை பார்த்தீங்களா? அந்த மூன்றாவது அதிகாரத்தில் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருக்குது, தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டித்த எல்லாவற்றிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ரொம்ப தந்திரமான சர்ப்பமாக இருந்திருக்கிறது. இந்த தந்திர சர்ப்பம் தன்னுடைய தந்திரத்தை யாருக்குள் செலுத்தி ஜெயம் கொள்ளலாம் என்பதை அது அறிந்திருந்தது. அதான் மெதுவாக ஏவாளிடத்தில் வந்தது. சகோதரிகளே, எப்போதுமே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். சாத்தானுடைய தந்திரங்கள், நேரடி சூழ்ச்சிகள், நேரடியான தாக்குதல்கள், இந்த மாதிரி சிலவற்றையும் அந்த காரியங்கள் கூட நம்ம இனம் கண்டு கொள்ளுவோம் அதிகமாக. ஏன்னா அதிகமாக ஆண்டவர் பாதத்தை பற்றி பிடிக்கிறது சகோதரிகள். அதனால் அந்த வித்தியாசங்களை ஓரளவுக்கு புரிந்து கொள்ளுவோம். அதே நேரம் தந்திரமாக மனுஷர் மூலம் சாத்தான் வருகிறார். நம்மை நேசிப்பது போல, நமக்காக பரிந்து பேசுகிறது போல, நம் காரியத்தின் மேல் ரொம்ப கரிசனையாக இருக்கிறது மாதிரி அவன் நேரம் வந்து சொன்னால், நீங்கள் போ சாத்தானே, உனக்கு உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிடுவோம். அதே நேரம் அவன் சில மனுஷர்கள் மூலமாக வருவான். அன்பான சகோதரிகளை, நீங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களில் சோர்ந்து போனவர்களாக, தளர்ந்து போனவர்களாக, இழந்து போனவர்களாக, குறைவுபட்டவர்களாக இருப்பது போன்ற சில சூழ்நிலைகளில் நீங்கள் கடந்து செல்லக்கூடும். ஒருவேளை உங்கள் புருஷனுடைய ஆதரவு உங்களுக்கு சரியாக இல்லாமல் இருக்கலாம், அவர் குடிக்கிறவராக இருக்கலாம், இல்லை அவர் வந்து ஊதாரித்தனமாக குடும்பத்தை கவனிக்காமல் வாழுகிறவராக இருக்கலாம், எந்த விதத்தில் இருக்கலாம். சில சகோதரிகள் இளம் வயதிலே கணவனை இழந்தவர்களாக இருக்கிறார்கள், தள்ளப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஒரு தனிமையான முறையிலே பிள்ளைகளையும் வளர்த்து குடும்பத்தையும் கவனித்து கொண்டு செல்லும்போது சில நேரத்தில் சாத்தான் சிலரை கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையை தொலைக்கும்படி, உங்கள் வாழ்க்கை அந்த எப்படி ஏவாளை தேவ மகிமையை இழக்க பண்ணினான், தோட்டத்தை விட்டு விரட்டிவிடப்படும்படியான சூழ்ச்சியை செய்து விட்டான், அது மட்டுமல்ல முழு மனுக்குலத்துக்குமே கேடு உண்டாக்கி விட்டான். அப்போ அந்த ஏவாளை எவ்வளோ பெருசாக வச்சு டார்கெட் பண்ணிட்டான் பார்த்தீங்களா. இதே போல் அந்த சகோதரிமார்களையும் சில நேரத்திலே சாத்தான் சில இலக்குகளுக்குள்ளாக நியமித்து தன்னுடைய தந்திர கிரியையை, தந்திரம் என்கிற ஆயுதத்தை உங்களுக்கு நேராக அவன் உருவாக்கி கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் யார் வந்து பேசுகிறார்கள், நம்மோடு கூட யார் பழகுகிறார்கள், அடிக்கடி நம்மை குறித்து யார் விசாரிக்கிறார்கள் என்பதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். சிலர் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், ரெண்டு சாராருமே அப்படி இருக்கிறார்கள். நம்மிடத்தில் வந்து நம்முடைய சரீர நிலைமையில் அக்கறை கொள்ளுவது போல அதை குறித்து விசாரிக்கிறது தப்பில்லை. ஒருத்தர் நம்ம சுகமாக இருக்கிறீங்களா, நீங்கள் சுகம் இல்லைன்னு சொன்னீங்களே, இப்போ எப்படி இருக்கிறீங்க, கேட்டு முடிக்கிறதுல தப்பில்லை. அந்த சுகவீனத்தை குறித்து, அந்த பலவீனத்தை குறித்து, அந்த வியாதியை குறித்து, அந்த கஷ்டத்தை குறித்து உங்களிடத்தில் சற்று ஆழமாக துளைக்க ஆரம்பிப்பார்கள் என்றால் நீங்கள் விழித்து கொள்ள வேண்டிய நேரம் அதுதான். நீங்கள் விஜிலண்டாக இருக்கணும் அந்த நேரம். அப்படி சுகம் விசாரித்து நலம் விசாரிக்க ஆரம்பித்தோடனே, சே என்னை எங்கள் ஊழியக்காரவங்க கூட கேட்கல, என்னை கேட்கறதுக்கு எங்கள் அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, இந்த புருஷன் இருக்காரே இவர் ஒன்றும் கண்டுகிடவே மாட்டேங்கிறாரு, இது எங்கேயோ இருந்து வந்த ஆள், என் கூட வேலை செய்கிறாரு, இல்லை இந்த அம்மா எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்தாங்க, இவங்க எவ்வளோ என்ன விசாரிக்கிறாங்க,
என்னை பத்தி எவ்வளவு ஆழமா கேட்கிறாங்க. எனக்கு இந்த கஷ்டத்தை பத்தி நான் சொல்லவே முடியாது, ஆனா அந்த அளவுக்கு ஆழமா கேட்கிறாங்களே, அப்படி நினைக்கிறீங்களா? ஆழமா கேட்கறது என்னன்னா, அவங்க தந்திர கிரியைய ஆழமா உங்களுக்குள்ள விட்டு அப்படியே உங்க வாழ்க்கையை சீரழிக்க நினைக்கிற சாத்தானுடைய கிரியை அரங்கேற ஆரம்பிக்கிறது என்பதை நினைத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை சில நேரம் நீங்க இந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலையில கொஞ்சம் சிக்கி இருக்கலாம், ஆனா கூட இது விழித்து எழும்பி உதறி தள்ளிவிட்டு பிழைக்க வேண்டிய நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி கேட்க ஆரம்பிக்கும் போது சாத்தா அப்படிதான் ஆண்டவர் இயேசுவினிடத்துல வந்து வசனத்தை கொண்டே ரொம்ப ஆழமா கேட்கிறான். நீர் கீழே குதித்து விட தாழ குதியும், தூதர்கள் கையில் ஏந்தி கொண்டு போவார்களே. நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு, வசனத்தை தானே பேசுறான். ஆனா இயேசு உடனே அவனை விரட்டினார். அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார். அவரும் வசனத்தினாலே மேற்கொண்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் தேவ பிள்ளைகள் தான், ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற தேவ ஜனம். இந்த தேவ ஜனத்தை தான் சாத்தான் இழுத்து போடும்படிக்கு நட்சத்திரங்கள் போல் பிரகாசிக்கிற உங்களை தன்னுடைய வால் தந்திரம் என்னும் வாளால் சுற்றி இழுத்து கீழே தள்ளும்படிக்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் வைக்கப்பட்டு இருக்கிறோம். அவனுடைய தந்திரத்தினால் இழுப்புண்டு வீழ்ந்து போக கூடாது. ஹல்லேலூயா. ஒரு ஏவாள் வீழ்ந்து போனதை தேவன் நம்முடைய கண்களுக்கு முன்பாக பரிசுத்த வேதாகமத்தின் ஆரம்ப பகுதியிலே எழுதி தந்திருக்கிறார் அல்லவா? ஏன் மனுஷருடைய பசப்பு வார்த்தைகளை கேட்டு அதற்கு உங்கள் உள்ளங்களை சாய்த்து விடுகிறீர்கள் சகோதரிகளே? அதை விட்டு வெளியே வாருங்கள். ஒருவேளை எனக்கு எவ்வளவு தூரம் அதுல போயிருந்தாலும் சரி, அது அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஜெபிக்கிற நேரத்துல ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த ஒரு சூழ்நிலையில நான் சிக்கி இருக்கிறேன், என்னை ரொம்ப ஆசையா விசாரித்ததினால் எனக்கு சில கடினமான சூழ்நிலைகளில் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், ஒரு பண உதவி உங்களுக்கு செய்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பொருள் வாங்கி தர்ற விஷயத்துல ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், ஏதோ ஹெல்ப் பண்ணி உங்களை இழுத்து போடும்படியான தந்திரமான வல்லமை உங்களுக்குள்ளாக செயல்பட ஆரம்பித்து விட்டது. அதை இந்த நேரத்தில் உணர்ந்து கொண்டு இனம் கண்டு கொண்டு வெளியே வர வேண்டும் என்று கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், ஐயோ நான் இவ்வளவு தூரம் போயிட்டனே, இனி எனக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, இந்த இந்த ஒரு உறவை நான் முறித்து கொண்டால் இந்த தேவையற்றது என்பதை நான் இப்போது உணர்கிறேன், ஆனா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதே, இது இல்லாட்ட எனக்கு கை ஒடிந்த மாதிரி ஆயிருமே, அப்படிலாம் நினைக்கிறீங்களா? பரவாயில்ல, கையும் ஓடியாது காலும் ஓடியாது, தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தந்த அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கிறது அல்லவா? அது போதிக்கிற அபிஷேகம் அல்லவா? அது பலன் தருகிறது, உதவி செய்கிறது. ஏன் இந்த அபிஷேகத்தை தந்தவர் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா? உதவி செய்ய மாட்டாரா? நிச்சயமாக உதவி செய்வார். இப்போது இந்த தந்திரமான கிரியைக்குள் இருப்பீர்கள் என்றால் அதை விட்டு வெளியே வந்து விடுங்கள். உங்க மனசை முதல்ல வெளியே கொண்டு வாங்க, மனசை வெளியே கொண்டு வாங்க. ஒருவேளை சில நேரத்தில் அந்த நபர் மேல உங்க உள்ளம் கூட சற்று பற்றுதலா இருக்கக்கூடும். அந்த நிலைமையிலிருந்து நீங்க வெளியே வாங்க, உங்க உள்ளத்தை அதை விட்டு வெளியே கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். நீங்கள் வீழ்ந்து கிடக்க வேண்டியவர்கள் அல்ல சகோதரிகளே, எழுந்து இயேசுவுக்காய் பிரகாசிக்க வேண்டியவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கே யாரோடு கூட அதிக நேரம் சேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பேசிக்கிட்டு இருக்கிறீங்களா, போன் மூலமா பேசிக்கிட்டு இருக்கிறீங்களா, இல்ல பார்க்கிற இடத்துல பேசிக்கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு தண்டனை தருவதற்காக அல்ல, உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவருக்குள்ளாய் நிலைநிறுத்தி பரிசுத்தவான்களாய் மறுபடி மாற்றும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானோர் மிக வைராக்கிய வாஞ்சியோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாக உங்களுக்குள்ளாய் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் வெளியே வாருங்கள். நீங்கள் வீழ்ந்து போகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல, இயேசுவுக்காய் ஜெயம் கொள்ளும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த பக்கம் நம்ம பார்க்கிறோம், ஒரு எழுச்சி அடைந்த எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து போனா. அதுக்கு முன்னால கொஞ்சம் பயந்துட்டு இருந்தா, ராஜா அழைப்பிக்கப்படாமல் போக முடியாது, போனா நான் செத்து போவேன் என்றெல்லாம் இருந்தா. ஆனா ஒரு அவ உபவாசம் பண்ணினா அவளுடைய தாதிமாரோடு கூட, அவளுக்குள்ள ஒரு தைரியம் பலன் வந்துச்சு. ராஜ வஸ்திரத்தை எடுத்து போட்டா, ராஜாவுடைய சமூகத்துல போனா, அந்த அரண்மனைக்கு போனா, அந்த அரண்மனை மண்டபத்துல ராஜா வீற்றிருக்கிற ராஜாசனம் இருக்கிற அந்த ராஜாசனத்தில் அந்த இருக்கிற இடத்துல அவ போய் முன்னாடி நின்னா, ஹல்லேலூயா. ராஜ வஸ்திரம் எங்க கொண்டு போயிடுச்சு பாத்தீங்களா? சுயமுயற்சியினால வந்த அந்த அத்தியிலை வஸ்திரம் தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் கேட்குமே, தோட்டத்துல வருவாரே என்று சொல்லி ஒளித்து கொண்டிருந்தார்களாம். ஆனா ராஜ வஸ்திரம் தரித்த பெண் எழுச்சி அடைந்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இன்னைக்கு சகோதரிகள் பெண்களை எழுச்சி அடையணும், பெண்கள் எழுச்சி அடையணும், பெண்களுக்கு சுதந்திரம் வேணும் என்றெல்லாம் வாஞ்சித்து கொண்டு இந்த மாதிரி அத்தியிலையை போன்ற ஒரு பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அத்தியிலையை அழகா மூட்டி அப்படி போட்டா அழகா தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. அது எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும்? சூரியன் கொஞ்சம் பிரகாசம் ஆகும்போது சரசர நம்ம சொல்லுவோம், சருன்னு சொல்லுவோம்ல, எல்லாம் சருவாய் காய்ந்த சருகுகளாய் மாறி போகும். அன்பான தேவ பிள்ளைகளை, நமக்கு எழுச்சி எங்க இருக்குது? தேவ சமூகத்தில் அமர்ந்து உபவாசித்து அவர் சமூகத்தில் தாழ்த்தி ஜெபித்து அவருடைய கிருபையை அதிகமாய் பெற்றுக்கொண்டு இந்த எஸ்தரை போல ராஜ வஸ்திரம் தரித்து கொள்ள கடவோம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்திருக்கிறார். ஞானஸ்நானத்தின் மூலம் உடன்படிக்கை செய்து நீதியின் வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். நல்ல துதியின் ஆடையை நமக்கு தரித்திருக்கிறார். எப்பெல்லாம் துதிச்சு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறோமோ அப்பெல்லாம் துதியின் ஆடை தான். அப்போ அவருக்குள்ள எப்பவும் சந்தோஷமா இருந்தா எப்போது துதியின் ஆடையை தரித்து கொண்டு இருக்கிறோம். அவ்வளவு மேன்மை உள்ளவர்கள் நாம், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் நாம். நமக்குள்ளதாங்க எழுச்சி, நமக்குள்ளதான் உயிர் மீட்சி, நமக்குள்ளதான் வெற்றி, எல்லாமே நமக்குள்ளதான். நாம் தோல்வி அடைகிறதற்காக அல்ல, வெற்றி பெறுகிறதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ இந்த எஸ்தரை போல ராஜ வஸ்திரம் தரித்து ராஜாவுக்கு முன்னால நிற்கிறார். அதான் அவளுடைய ஸ்டார்டிங். ஆனா மிக மேன்மையாக வாழ்ந்து கொண்டிருந்த ஏவாள் அத்தியலையை தரித்த அன்னைக்குதான் எல்லாமே அவளுக்கு முடிந்து போய்விட்டது. ஆனா எஸ்தருக்கு ராஜவஸ்திரம் தரித்த பிறகுதான் வாழ்க்கையே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் வெற்றி மேல் வெற்றி, வெற்றி மேல் வெற்றி, ஆளுகையின் மேல் ஆளுகை, அதிகாரம் எல்லாமே அவளுக்கு கிடைத்து விடுகிறது. ராஜ வஸ்திரம் தரிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சும்மா எழுச்சி அடைய முடியாது. அந்த எஸ்தருக்கு உள்ள உனக்கு என்ன பாடுபட்டிருக்கோம் யோசிச்சு பாருங்க. நான் எங்க அப்பாவே இழந்தேன், அம்மாவே இழந்தேன், சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை இழந்து இந்த அடிமைத்தனமா அந்த தேசத்துல நான் வந்து இருக்கிறேன். தகாஸ்வேறு ராஜாவின் ஆட்கள் எங்களை ஆளுகை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. நாங்க ரொம்ப அடிமைகளா இருக்கிறோம். அவ சொல்ற ஒரு இதுல அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் நாங்க விற்கப்பட்டு போனோம். அவ்வளவு பரிதாபமா இருக்கிறோம். எங்க அண்ணா தான் என்ன வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இவ்வளோ நான் கஷ்டத்துல இருக்கிறேன். அந்த அப்படி இருந்த என்னை இப்படி ஒரு வாழ்க்கையை தந்து இப்போ நான் செத்து போவனோ, என் தலையை வெட்டி போட்டுருவாங்களோ, என்னை கொன்று போட்டுருவாங்களோ என்ற ஒரு பயம், அவ ஜீவனுக்கு ஒரு பயத்தோடு இருக்கிறான். அவ்வளோ பயத்தோடு இருந்தவள் அந்த மொத்தேகாயுடைய ஆலோசனைப்படி உபவாசித்தாள். இன்று கர்த்தர் நம்மை அதற்காக தான் அழைக்கிறார். எழுச்சி அடைவது என்பது சும்மா எழுச்சி அடைய முடியாது. வீழ்ச்சி அடையாமல் பாதுகாக்கப்பட வேண்டுமா? ஆண்டவுடைய கால்களை எப்பவும் பற்றி பிடித்து கொள்ளணும். ஆண்டவுடைய சமூகத்திலேயே நிற்கணும். எப்பவும் அதுக்குன்னு ஆலயத்துல வந்து ஆண்டவரே நிற்க முடியுமா? இல்லை. நம்முடைய வேலைகள், நம்முடைய கடமைகள், நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் இருக்கிறது. இருந்தாலும் அதன் மத்தியிலே இயேசுவோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. எப்போதும் அவரை குறித்த தியானம். இதை நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். எந்த ஒரு நினைவு வந்தாலும், எந்த ஒரு வருத்தமான நினைவோ, சந்தோஷமோ, துக்கமோ, கவலையோ, சந்தேகங்களோ எது வந்தாலும் என்ன பண்ணணும்? ஆண்டவரோடு அதை திருப்பி பேசிக்கிட்டே இருக்கணும். எப்படி ஒரு மனுஷரோட பேசுகிறோமோ அதை விட நல்ல தெளிவாக ஆண்டவரோடு கூட பேசிக்கொண்டே இருக்கும் ஒரு அனுபவம். மட்டுமல்ல, பிரத்யேகப்படுத்தி சில நேரங்களில் ஜபம், உபவாசம் இவைகளை செய்யவும் வேண்டும். அப்போது எஸ்தரை போல ஒரு எழுச்சி அடைந்த நிலைமையில் வரலாம். இன்றைக்கு நமக்கு முன்பாக எத்தனை சவால்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அன்று ஒரு ஆமான் மூலமாக அந்த யூத குலத்துக்கே ஒரு ஜீவன் போகிற அளவுக்கு ஒரு சவால் வைக்கப்பட்டது. ஆனால் அதற்கு எஸ்தர் உபவாசித்தாள், தன் தாதிமாரோடு உபவாசித்தாள், வெற்றி பெற்றாள். ஹல்லேலூயா. அவளுக்கு எழுச்சி, அவள் மூலமாக யூத ஜனத்துக்கு பெரிய எழுச்சி வந்தது. இந்த நாட்களிலும் நம் மூலமாக, உங்கள் மூலமாக, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் சபைக்கு வீழ்ச்சி அல்ல, ஒரு எழுச்சியை தேவன் கட்டளையிடுவாராக. இறுதியாக நாம் ஒரு காரியத்தை தியானிப்போம். சாபமா ஆசீர்வாதமா? சாபமா ஆசீர்வாதமா? அத்தி இலையை தைத்ததின் மூலம், தைத்து போட்டதனால் சாபம் வந்தது. ஒரு மீறுதலுக்கு உட்பட்டு பாவம் செய்தாள். பாவத்தை மறைக்க அத்தி இலையை உடுத்தினாள். எல்லாம் உடுத்தி தேவனிடத்திலிருந்து சாபத்தை, ஏவாளுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. ஏவாளுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆதாமுக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டது. இந்த ஏவாள் நிமித்தமாக, அவள் செய்த காரியத்து நிமித்தமாக. அடுத்தது பார்க்குறோம், ஆதாம் டாண்டோ சொல்றாரு, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பூமிக்கு மிகப்பெரிய சாபம் கிடைத்தது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் செய்கிற செயலின் மூலமாக, நாம் பேசுகிற வார்த்தையின் மூலமாக, நம்முடைய நடவடிக்கைகளின் மூலமாக நமக்கும் நம் குடும்பத்துக்கும் நாம் சாபத்தை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா, இல்லை ஆசீர்வாத பாத்திரமாக இருக்கிறோமா?
என்ன காரியத்தில் நாம் இப்படி இருக்கிறோம்? ஒருவேளை இந்த ஏவாள் சொல்லியிருக்கலாம், சரி நான் இந்த பழத்தை பறிச்சு கொடுத்தேன், நீங்களும் சாப்பிட்டுட்டீங்க, தப்பு பண்ணிட்டோம், இப்போ நம்ம இப்படி இருக்கிறோம், பரவாயில்ல, இனி தேவனாகிய கர்த்தர் வரும்போது நம்ம கேட்டுருவோம், நமக்கு ஒரு வஸ்திரத்தை கேட்போம், இல்லை என்றால் ஒரு மன்னிப்பை கேட்டுருவோம், ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஏன்னா இவன் தானே முந்திக்கொண்டு இந்த பாவத்துக்கு காரணமானால் கோபப்படுறீங்களா? இல்லை. அப்போ இந்த காரியத்திலே தவறு என்னால் வந்து விட்டது, குறைவு என்னால் வந்து விட்டது, இனி இது நிமித்தம் நான் சாபத்துக்குள்ளாகவோ எல்லாரையும் சாபத்துக்குள்ளாக்கவோ நான் செய்துவிடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் வேண்டுமே. இந்த நாளில் ஆவியானவர் அதுதான் நம்மிடத்தில் தருகிறார். குறைவு எல்லாரிடத்திலும் உண்டு, குற்றங்கள் நம்மில் பலரிடத்தில் உண்டு, உண்மைதான். ஆனால் அந்த குற்றங்களோடு வாழ்ந்து மடித்து விட்டோம் என்றால் நரகத்துக்கு அல்லவா போய் விடுவோம், எல்லாவற்றையும் இழந்து விடுவோம் அல்லவா? பற்றி கொள்ள வேண்டும், ஜெயம் பெற வேண்டும், எழுச்சி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆவியானவர் மிகுந்த பாரத்தோடு கூட ஒரு மனம் திரும்புதலுக்காக காத்துக்கொண்டு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். சகோதரிகளே, இந்த நாளிலே அந்த சாபத்தின் கிரியைகள் நம்மிடத்தில் என்ன இருந்தாலும் அதை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி நாம் திறந்து கொள்ளுவோம். அந்த ஏவாள் மூலமாக அந்த ஏவாளுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, அந்த குடும்பத்துக்கே பிரச்சனை. அந்த தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டனர், ஒரு எதிர்பார்ப்பு நம்பிக்கை எல்லாம் போய்விட்டது. மட்டுமல்ல, முழு மனுக்குலமும் இந்த செயல் மூலமாக பாவத்தின் கீழாக, சாபத்தின் கீழாக, தண்டனையின் கீழாக அடைத்து போடப்பட்டது. எவ்வளவு ஒரு பரிதாபம்! ஒருத்தர் செய்த தவறு, இன்றைக்கு உங்களில் யார் ஒருவர் மூலமாக, நீங்கள் செய்த ஒரு சின்ன தவறின் மூலமாக உங்க குடும்பம் கஷ்டப்பட்டு இருக்குதா? கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? நீங்க குடும்பமாக வேதனைக்குள்ளாக இருக்கிறீர்களா? ஆண்டவர் சமூகத்துல தாழ்த்தி ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். மறுபக்கம் நம்ம பார்க்கிறோம், அந்த ராஜவஸ்திரம் தரித்த எஸ்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறிவிட்டாள். ஒரு அனாதை பெண் தான், யாராலையும் கண்டு கொள்ளப்படாதவள், ஆனால் தேவனுடைய கிருபையை பெற்றவள், அவள் வைக்கப்பட்ட இடத்தின் மேன்மைக்கு தகுதியாக நடந்து கொண்டவள். அவள் மூலமாக பெரிய ஆசீர்வாதம், அவளுக்கு ஆசீர்வாதம், அவங்க அண்ணன் மொர்தெகாய்க்கு பெரிய ஆசீர்வாதம். ஆமானுடைய வீடு கொடுக்கப்பட்டது, ஆமானுடைய பதவி கொடுக்கப்பட்டது, மேன்மை கிடைத்தது. மட்டுமல்ல, அந்த யூத குலத்துக்கே பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மொத்தத்தில் அவள் தேவனுக்கே ஆசீர்வாதமான பாத்திரமாக திகழ்ந்தார். இன்று நாமும் அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பான சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஜப நிலைமைக்குள்ளே கடந்து வருவோமா? இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே சில நிமிடங்கள் நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத்தியிலையாகிய சுயமுயற்சியா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜவஸ்திரமாகிய அந்த தேவ கிருபை உங்களுக்கு கிடைக்கிறதா? எதற்கு நாம் தகுதியாக நடந்து கொண்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா. எந்த ஒரு பிரச்சனை வந்த உடனேயும் எப்படியாவது இதை நான் தீர்த்துறணும், யாருக்கிட்டையாவது கேட்டு இதை நான் சரி பண்ணிடணும், எங்க இருந்தாவது கடன் வாங்கி இதை நான் சரி பண்ணிடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எந்த விஷயத்துல சுய முயற்சியை முதலீடாக கொண்டிருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. சுய முயற்சி முதலீடாவது இல்லை ஒரு நாளும். ஆமென், ஹல்லேலூயா. ஏவாளுடைய சுய முயற்சி ஒரு சில மணி நேரங்கள் கூட அது நின்றுக்காதே. தேவனாகிய கர்த்தர் தோல் உடைகளை உண்டு பண்ணி அவர்களுக்கு உடுத்தினார். ஹல்லேலூயா. கிருபையுள்ள தகப்பன், யார் இந்த நாளில் சுய முயற்சி செய்து தளர்ந்து போய், என் சுய முயற்சினால் நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் பாதத்துல வாங்க. ஹல்லேலூயா. நான் கட்டி கொண்டிருக்கிற வீட்டை என்னால் கட்டி முடிக்க முடியவில்லை, அதனால் இப்படி நான் ஒரு காரியம் செஞ்சேன்னா என் வீடு கட்டிடலாம், அதனால் நான் இப்படி செய்ய போகிறேன்னு சுயமுயற்சி பண்ணுறீங்களா? ஹல்லேலூயா, எந்த காரியத்துல சுயமுயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க? யாரோ ஒருத்தர் செய்யறத பார்த்து நீங்க சுயமுயற்சி பண்றீங்களா? ஹல்லேலூயா. கிருபைக்காக ஆண்டவர் பாதத்துல விழுவோம். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார், கிருபை அளிக்கிறார். அவர் கிருபை தருகிறவர் அல்லவா? அவர் கிருபைக்காக கெஞ்சுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுயமுயற்சி செய்தவள் எல்லாம் இழந்து போனாள், ஆனால் தேவ கிருபை பெற்றவள் உயர்ந்து உயர்ந்து உயர்ந்து, ஆமென், அவள் தேவ கிருபையிலேயே உயர்ந்து கொண்டு போனாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்தரை போல, எஸ்தரை போல தேவ கிருபைக்காக
கெஞ்சுவோம், அதற்கு தகுதியாய் மாறுவோம், தகுதியாய் மாறுவோம். வாழ்க்கை என்பது மிக முக்கியம் சகோதரிகளே. வாழ்க்கை தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள தகுதியான பாத்திரமாக மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். தாழ்மை வரட்டும், தாழ்மை வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிக்கமல ரதனமா ஷமம மரி பிரிபிக்கம ஒரியாம் தலனமா. ஹல்லேலூயா. தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை பெருகுவதாக, தேவ கிருபை பெருகுவதாக, தேவ கிருபை பெருகுவதாக. ஹல்லேலூயா. அத்தி இலை வீழ்ச்சிக்கு அடையாளமாக காட்டப்படுகிறது. ஹல்லேலூயா. வீழ்ச்சி, வீழ்ச்சி. சத்ருவினால், அந்த சர்ப்பத்தினால் சொல்லப்பட்ட தந்திரமான வார்த்தைக்கு செவி கொடுத்து, சர்ப்பத்தின் தந்திரத்துக்கு செவி கொடுத்து எல்லாம் இழந்து போனாள், வீழ்ந்து போனாள், வீழ்ந்து போனாள். ஹல்லேலூயா. அந்த வீழ்ச்சி நமக்கு வேண்டாம். எந்த தந்திரத்தில் நீங்கள் சிக்கி இருக்கிறீங்க? இல்லை இப்போ தான் அந்த தந்திரமாகிய வால் உங்களை வந்து டச் பண்ணிக்கிட்டு இருக்குதா? சுதாரித்து கொள்ளுங்கள் சகோதரிகளை, விழித்து கொள்ளுங்கள் சகோதரிகளை. மனுஷருடைய அந்த வார்த்தைகளுக்கு, அந்த சாயம் பூசப்பட்ட வார்த்தைகளுக்கு மயங்கி போக வேண்டாம், செவி கொடுக்க வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் மேல் அக்கறை உள்ளவர்கள் போல பேசுகிறவருடைய வார்த்தையை விட்டு விலகி ஓடி விடுங்கள். அப்படிப்பட்ட தொடர்புகளை வெட்டி விடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீழ்ச்சி வந்துவிடக்கூடாது, வீழ்ச்சி வந்துவிடக்கூடாது, வீழ்ச்சி வந்துவிடக்கூடாது. ஆண்டவருடைய கரத்துக்குள்ள ஓடி வந்து அடைந்து கொள்ளுவோம், ஆண்டவருடைய கரத்துக்குள் ஓடி வந்து அடைந்து கொள்ளுவோம். தந்திர பிசாசின் கிரியைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். காத்துக்கொள்ளுமப்பா, என்னை பாதுகாத்துக் கொள்ளுமப்பா, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுமப்பா. உம்முடைய கிருபை, கிருபை, கிருபை அப்பா. சத்ருவின் தந்திரங்களை அறிந்து கொள்ளக்கூடிய திராணியை எல்லாருக்குள்ள தருவீராக. ஆவியானவர் உம்முடைய வசனத்தினால், உம்முடைய ஆவியினால் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கும் ஆண்டவரே. சத்ருவாகிய ஆமானின் தந்திரத்தை வீழ்த்தி சத்ருவையே வெற்றி கொண்ட ஒரு நல்ல ஸ்திரீ அந்த ராஜ வஸ்திரம் தரித்த எஸ்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்ருவின் கிரியைகளை மேற்கொள்ளுவோம், சத்ருவின் கிரியைகளை மேற்கொள்ளுவோம், சத்ருவின் கிரியைகளை மேற்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. சாபத்தின் பாத்திரமாக அல்ல, ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் தேவன் நம்மை மாற்றுவாராக, ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மேன்மையாய் மாற்றுவாராக, மாற்றுவாராக, மாற்றுவாராக. தீமாலா ரக்கா நியாத்த. நம்ம கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி ஆவியினால் தேவனோட ரகசியங்களை பேசுவோம். உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்களுக்கான காரியங்களை குறித்து ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்வாராக. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. அத்தீலையாகிய வஸ்திரத்தின் தன்மைகள் எது இருக்குமானாலும் அது நம்மை விட்டு முற்றிலுமாய் மாறி போவதாக. தேவ மகிமையாகிய ஆமேன். அந்த வஸ்திரம் நம்மை மூடிக்கொள்ளட்டும். ராஜ வஸ்திரம், ராஜ கிரீடம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நமக்கு நம்மை நிரப்புவதாக, நிரப்புவதாக. ஒருவரும் அதை இழந்து போகாத படிக்கு, இழந்து போகாத படிக்கு தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற வஸ்திரத்தை பற்றிக்கொள்ள கடவீர்களாக. ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வஸ்திரத்தை காத்துக்கொள்ளுகிறவன் பாக்கியவான், வஸ்திரத்தை காத்துக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். நிர்வாணமாய் காணப்படாத படிக்கு, நிர்வாணமாய் காணப்படாத படிக்கு, கிறிஸ்துவின் நாளிலே வெட்கப்பட்டு போகாத படிக்கு வஸ்திரத்தை, வாழ்க்கையாகிய வஸ்திரத்தை காத்துக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை குறித்து நீர் எவ்வளவு கரிசனையுள்ளவராய் இருக்கிறீரப்பா. எங்கள் வாழ்க்கை பரிசுத்தமானதாய், பிழையற்றதாய், மகிமையுள்ளதாய் இருக்கும்படிக்கு நீர் எவ்வளவு கரிசனையா எங்களோடு கூட இடைப்பட்டீர் ஆண்டவரே. அத்தியிலை வஸ்திரத்தின் அனுபவங்கள் எங்கேயாவது இருக்குமானால் அதை எல்லாம் தயவாய் மாற்றி போடும். எங்களுக்கு அதை குறித்த உணர்வை தாருமப்பா. அவைகளை விட்டு ஒழித்து விட்டு, அந்த தீமைகளை களைந்து போட்டு, புதிய வஸ்திரத்தை, தேவனுடைய மேன்மையான வஸ்திரத்தை, ராஜ வஸ்திரத்தை உடுத்திக்கொண்டு ராஜாவாகிய உமக்குள்ளாக மகிழ்ச்சியோடு கம்பீரிக்கும்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக. இந்த நாட்களிலே வாழ்க்கையில் எந்த பகுதியிலே அத்தியிலையின் தன்மைகள், அந்த வஸ்திரத்தின் தன்மைகள் இருந்து வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறதோ, தோல்விக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறதோ, எங்கே சாபத்தின் கீழ் அடைத்து போட்டு இருக்கிறதோ, அதை விட்டு வெளியேறும்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு
தொடர்ந்து ஆலோசனை கொடுத்து அவர்களை வெளியே எடுத்து நிறுத்துவீராக ராஜா. கிருபையினால் மூடிக்கொள்ளும் சுய முயற்சி இல்லப்பா. உங்க கிருபையை நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நீரே கூட இரும். உமக்கா எழுந்து பிரகாசிக்க ஆசீர்வாதமான பாத்திரமாய் திகழ கத்தர் உதவி செய்யும். உடைய அன்பின் கரங்களிலே தருகிறோம். இந்த வார்த்தையை கேட்டு தங்கள் வாழ்க்கையை உமக்கென்று அர்ப்பணித்து வாழ்க்கையாகிய வஸ்திரத்தை இன்னும் மேன்மைப்படுத்தி அப்பா உமக்காய் மகிமையுள்ள வாழ்க்கை வாழ அர்ப்பணித்த சகோதரிகளுக்கு இன்னும் உம்முடைய பலனையும் ஆலோசனையும் கொடுப்பீராக. தந்திர பிசாசின் கிரியைகளுக்கு ஒருவர் உட்படாத படிக்கு ஜாக்கிரதையோடு வாழ்க்கையை காத்துக்கொள்ள ஆவியானவர் கிருபை தாரும். அன்பின் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆமேன். அலேலுயா அலேலுயா அலேலுயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.